ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டார்ட் டு ஸ்டடி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். 10th எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து வர மாதிரி இருக்குது. இந்த கொரோனாவால் நிறைய பேர் வந்து லீவு எக்ஸாமே இல்லை அப்படின்றதுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்றதை நமக்கு இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ எக்ஸாம்ஸ் வந்து வரப்போகுது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் அந்த சயின்ஸு தமிழ் மேக்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து படிக்கணும், இதில் தான் வந்து நம்ம சென்டம் எடுக்க முடியும், அதில் தான் வந்து நம்ம நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இங்கிலீஷ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோதான் எழுதினாலும் கிராமரில் வந்து மார்க் போயிடும், அப்படி இல்லைன்னா நம்ம எழுதுகிற எஸ்ஏ இல்லை ப்ரோஸு போயமில் ஏதாவது மிஸ்டேக் கண்டுபிடிச்சிட்டு மார்க் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் நினச்சிட்டு இருக்காங்க. பட் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம எப்படி மற்ற சப்ஜெக்டில் சென்டம் எடுக்க முடியுதோ அதை விட ஈஸியாகவே இங்கிலீஷில் எடுக்க முடியும். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து எழுதுறதுக்கு நிறைய வந்து தியரி டைப்பாக இருந்தாலும் சரி, எஸ்ஏ மாதிரி இருந்தாலும் ப்ரீஃபாக இருந்தாலும் ப்ளஸ்ஸாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரோட் மேப் இருக்குது, அதுக்கப்புறம் கிராமர் இருக்குது, சினானம்ஸ் இருக்குது, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரிப்போசிஷன் இருக்குது, காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா ப்ளஸ் பாயிண்ட்ஸும் நமக்கு இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லையுமே ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். ஸோ நம்ம இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மைனஸ்லே பார்த்துட்டு இருந்திருக்கோம் இவ்வளோ நாள். அதனால் ப்ளஸ்ஸாக இருக்கிற நிறைய விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா. என்னென்ன கொஸ்டின்ல எப்படியெல்லாம் கேட்டா நம்ம மார்க் எடுக்க முடியும், எப்படியெல்லாம் படிக்கலாம், எப்படியெல்லாம் ஈஸியா மார்க் எடுக்கலாம், ப்ரோஸா இருந்தாலும் சரி, போயமா இருந்தாலும் சரி, பேராகிராஃபா இருந்தாலும், எஸ்ஏவா இருந்தாலும், அதுக்கப்புறம் லெட்டர் ரைட்டிங்கா இருந்தாலும், கிராமரா இருந்தாலும், நம்ம எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்ம அதில் எப்படி ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா கொஷின் நம்பர்லேருந்து அந்த கொஷின் என்ன டைமில் இருக்கும், எப்படி கேட்டாலும் நம்ம எப்படி என்ன ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு வேணும்னு தோணுச்சு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மார்க் கம்மியாகிறது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரெசன்டேஷன் வந்து கரெக்டாக இல்லைன்னா தான் உங்களுக்கு மார்க் வந்து கம்மியாகும். ஸோ ப்ரெசன்டேஷன் எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் ஒரு பேப்பர் மூலமா உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி இப்படியெல்லாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலான்னு இருக்கேன். ஸோ அதுவும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரப்போகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல், ஏன் நான் சோஷியலும் இங்கிலீஷும் மேஜராக எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது ரெண்டும் தான் உங்களுக்கு நிறைய தியரி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ வள வளன்னு எழுதிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்காது, அதனால வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படியெல்லாம் நீங்கள் அழகாக பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணலாம், எப்படியெல்லாம் மார்க் எடுக்கலாம் அப்படின்றத நான் டிப்ஸ் மாதிரி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ குள்ள இருக்க டிப்ஸ் எல்லாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லோரும் வந்து ஒரு பேனா இல்லை நோட்டை இந்த மாதிரி எதாவது எடுத்து வந்துச்சுட்டு உட்காருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே கொஷின் நம்பரோட அந்த கொஷின் எந்த பேட்டர்னில் கேட்டாலும் நீங்கள் எப்படி ஈஸியாக அட்டன் பண்ணலாம் அந்த மாதிரி தான் நம்ம இன்னைக்கு டிப்ஸ் வந்து சொல்ல போகிறோம். எந்த கொஷின் கேட்டாலுமே சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபியர் ஆகாமல் எப்படி அந்த கொஷினை வந்து ஹேண்டில் பண்ணி எழுதலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுங்கள். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த கிராமர் மிஸ்டேக்கும் இல்லாமல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாமல் எழுதுனீங்கனாலே உங்களால் வந்து அதிக ஸ்கோர் பண்ண முடியும். நீங்க வந்து மெயினா நம்ம தப்பு பண்றது எதுலன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறைய பண்ணிடுவோம் இங்கிலீஷ்ல, அதே மாதிரி கிராமர் மிஸ்டேக்ஸும் நிறைய பண்ணுவோம். அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா மார்க் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணிருப்பாங்க ஸ்கூல் கரெக்ஷன்ல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா காமனா வந்து பப்ளிக் எக்ஸாம்ல எழுதும் போது அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கிராமர் மிஸ்டேக்ஸ்னாலதான் மார்க் போகும். ஸோ அதனால அந்த மிஸ்டேக்ஸ் எதுவுமே பண்ணாதீங்க. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பார்ட் ஒன்ல இருந்து நம்ம எல்லாத்தையுமே கொஸ்டின் நம்பரோட எப்படி எல்லாம் எழுதலாம் அப்படின்றத பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் ஒன்ல இருந்து த்ரீ வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சினானம்ஸ் கேட்பாங்க. சினானம்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் எப்படியும் பார்த்தீங்கன்னா உங்க புக்குக்குள்ள இருக்கிறத கேட்பாங்க, இல்லை அப்படின்னா புக் பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ளோசரின்னு இருக்கும் அதுல இருந்து கேட்பாங்க. இவ்வளோதான் கேட்க போறாங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, த்ரீ மார்க் தானே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா இருக்காம ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் சினானம்ஸ் இருக்கு, நீங்க கைட் ஃபாலோ பண்றவங்களா இருந்தீங்கன்னா ஒரு ஒரு லெசனுக்கு பின்னாடி இருக்கும். ஸோ அது வந்து கடைசி டைம்ல நீங்க வந்து ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை ஒரு தனியா ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க, சினானம்ஸ்ன்னு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அந்த த்ரீ மார்க்கையுமே ஃபுல்லா ஸ்கோர் பண்ண முடியும். சரி, நான் வந்து என்ன பண்ணலாம்னு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா இந்த கிராமருக்குன்னு பார்ட் டூ ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா சினானம்ஸ் இருக்கு, புக்ல என்னெல்லாம் சினானம்ஸ் இருக்கோ அது, அதே மாதிரி ஆண்டனம்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அது, இது ரெண்டுத்தையுமே நான் உங்களுக்கு பிடிஎஃப்ஆவோ இல்லைன்னா வீடியோ மூலமாவோ எப்படி ஈஸியா படிக்கலாம் அப்படின்றத சொல்றேன். ஆண்டனம்ஸும் இதே மாதிரி தான், எப்படியுமே பாத்தீங்கன்னா அந்த வேர்டு நீங்க டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வந்து
ரிப்பீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அதோட மீனிங் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ அதனால சினானம்ஸ் ஆண்டனம்ஸ் பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணவே வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7th கொஷின்லேருந்து 14th கொஷின் வரைக்கும் உங்களுக்கு வந்து சிங்குலர் ப்ளூரல் அது மாதிரி காம்போனன்ஸ் வேர்ட்ஸ் இந்த மாதிரி ப்ரெஷர் வேர்ப்ஸ் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் உங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கும்போது இவ்வளோ பெரிய கொஷினாக இருக்கே நம்ம எப்படியும் கிராமர் பார்ட்னா கண்டிப்பாக நமக்கு மிஸ்டேக் ஆகும் அப்படின்ற தாட்டோடய நீங்கள் என்ன பண்ணிடாதீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எப்படி கேட்டாலும் நம்மளால எழுத முடியும் அப்படின்ற தாட்டுக்கு வந்துடுங்க. சிங்குலர் ப்ளூரல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூரல் இருக்கிறத வந்து சிங்குலரா மாத்த சொல்லும் போது இப்போ நீங்க என்ன சேர்க்கணும்னு பாத்தீங்கன்னா உங்க நவுனோட பிளஸ் எஸ் சேர்த்துக்க போறீங்க, அப்படி இல்லைன்னா இஎஸ் சேர்த்துக்க போறீங்க, அப்படி இல்லைன்னா ஐஇஎஸ். இதுதான் வந்து ப்ளூரல் இருந்து சிங்குலரா உங்களை சேஞ்ச் பண்ண சொன்னாங்கன்னா இந்த ஃபார்மேட் படி நீங்க எழுதிக்கோங்க. இதை வந்து ஒரு நோட் பேட்ல நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லும் போது உங்களுக்கு எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு மறந்து போயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்குலர்ல ப்ளூரல்ல சேஞ்ச் பண்ண சொன்னாங்க அப்படின்னா என்ன வேர்டு வந்தால் நீங்கள் என்னவா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ ஐஎஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல எடுத்துட்டு இஎஸ் அப்படின்றத சேஞ்ச் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பிராக்கெட்ல கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டஸ்னு இருக்கு, அதே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்க ஐஎஸ்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு இஎஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பேப்பர்லையோ இல்லைன்னா நோட் பேட்ல எழுதி உங்களுக்கு எங்கே படிக்கிறதுக்கு வந்து நீங்கள் ஸ்டடி பிளேஸாக அலகேட் பண்ணிருக்கீங்களோ அந்த இடத்துல சும்மா பேஸ் மாதிரி வச்சுக்கோங்க. எப்போ நீங்கள் படிக்க இங்கிலீஷ் உட்காந்தாலுமே சரி இதை நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கிட்டு நீங்கள் படிக்க போனீங்கனாலே உங்களுக்கு இது ஈஸியாக ஞாபகம் வந்துடும். இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் படிக்கணுன்ற அவசியமே கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற வேர்ட்ஸ்க்கு எல்லாமே இது மட்டும்தான் மீனிங், இதை வந்து எந்த சேஞ்ச் பண்ணவும் தேவையில்லை. ஃபர்னிச்சர், ஷீப்பு, கேட்டில், டியர், ஏர்கிராஃப்ட், ஸ்பைன் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே தான் மீனிங். இந்த ப்ளூரலுக்குலாம் இந்த ப்ளூரல் தான் மீனிங். அதே மாதிரி சிங்குலரில் பார்த்தீங்கன்னா இதுக்கு நியூஸ்னா நியூஸ் தான், ஸ்பெக்டாக்கல்ஸ்னா ஸ்பெக்டாக்கல்ஸ் தான், ஸ்பேசஸ்னா ஸ்பீசஸ், க்ராப்ஸு, சிசர்ஸு, ட்ரௌசர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கோட மீனிங் இதுதான். கடைசியில் இங்கே எஸ் இருக்கிறதுனால நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண தேவை, ஐஎஸ் இருக்கிறதுனால சேஞ்ச் பண்ண தேவை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சேஞ்ச் பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே ஐஎஸ் இருக்கிறத நம்ம இஎஸ்ஆ சேஞ்ச் பண்ண போகிறோம், இருக்கிறதே இங்கே பார்த்தீங்கன்னா இஎஸ் இருக்கு கடைசியில், ஓகேவா? அதனால நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அதுவே பார்த்தீங்கன்னா ஐஇஎஸ்ஆ சேஞ்ச் பண்ணணும். ஸோ கடைசியில் இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீனிங்கோட இருக்கிறதுனால நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க மென்னு சேஞ்ச் பண்ணுங்க, உமன் கேட்டாங்கன்னா உமன் சேஞ்ச் பண்ணுங்க, சைல்டுன்னு கேட்டாங்கன்னா சில்ட்ரன், ஆக்ஸ்னா ஆக்ஸன். இதை வந்து நீங்க சிங்குலர் ப்ளூரல கேட்டாங்கன்னா இதை தவிர்த்து வேற எதையுமே கேட்க முடியாது. இதை மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும், கண்டிப்பா இதுல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ல வந்து 8th கொஸ்டினா ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் கேட்கறாங்க. ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி, இதுல வந்து நிறைய பேர் வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியாம போயிடுது. ஏன்னு பாத்தீங்கன்னா இதை ஒழுங்கா அந்த சென்டென்ஸ் இவங்க வாசிக்காம விட்டுருவாங்க. அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியாம போயிடுது. நம்ம கேட்கிற வேர்டோட ப்ரிஃபிக்ஸ்னா என்ன பண்ண போறோம், சஃபிக்ஸ் தான் என்ன பண்ண போறோம், கேட்கிற கொஸ்டினை வந்து 1 or 2 times வந்து நீங்க நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. நீங்க வந்து ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா தான் எது எது கூட சேர்க்கணும் அப்படின்றது தெரியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்ரிவேஷன். அப்ரிவேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும், உங்க புக் பேக்ல இருக்கிறது தான் கேட்கறாங்க, அப்படி இல்லைன்னா புக்குள்ள எங்கேயாவது இருந்ததா கேட்பாங்க. ஸோ நான் இந்த வீடியோட பார்ட் டூல நான் இதெல்லாம் உங்களுக்கு என்னதான் புக்குள்ள இருக்கு, எப்படியெல்லாம் கேட்பாங்க, இது மட்டும் தான் கேட்பாங்களா அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு போடுறேன். அதுல வந்து உங்களுக்கு கிளியரா ஒரு ஐடியா கிடைச்சிரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரேஷல் வெப். இந்த ஸ்பேஷியல் வெர்ப் வந்து பாத்தீங்கன்னா 10th க்வெஸ்சனா கேக்குறாங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா அந்த சென்டென்ஸை வந்து ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு என்னதான் மீனிங் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு கீழே 4 options கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன்ஸ்ல ஒன்னு ஒன்னா வச்சு அந்த மறுபடியும் அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா கரெக்டான வேர்ப் எது அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 11th க்வெஸ்சன் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி, நம்ம ரெண்டு வேர்டை சேர்த்து என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு வேர்டா மாத்த போறோம். அதுதான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ் பார்க்க போறோம். சோ அந்த நேரத்துல வந்து நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஆப்ஷன்ல ஹால், ஹவுஸ், மேனு,
அண்ட் கிளாக் கேட்டிருக்காங்க. இப்போ இது எது கூட செட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, வாட்ச் கிளாக்கும் செட் ஆகும், வாட்ச் ஹவுஸ் செட் ஆகுமா, வாட்ச் ஹால் செட் ஆகுமா, வாட்ச்மேன் செட் ஆகுமா, அப்படி நீங்க செட் பண்ணி பாருங்க. ஏதாவது ரெண்டு தான் உங்களுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா மேட்ச் ஆகிற மாதிரி வரும். வாட்ச் கிளாக், வாட்ச் கிளாக்ன்றது கண்டிப்பா செட் ஆகாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாட்ச்மேன், இது மட்டும் தான் செட் ஆகுது. சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஏதாவது ஒரு வேர்ட பிளஸ்ஸா சேர்க்க தான் போறோம். சோ அதனால ஒரு ஒரு வேர்டையும் அந்த நாலு ஆப்ஷன் கூட வந்து என்ன பண்ணுங்க, நீங்க வந்து பிளஸ் பண்ணி சொல்லி பாருங்க, உங்களுக்கே ஆன்சர் தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிபோசிஷன். ப்ரிபோசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஈஸியா மார்க் எடுக்க முடியலன்னு நினைக்கிறாங்க. அதுல கொடுத்துருக்கதே பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸோட தான் கொடுத்துருக்க போறாங்க, சென்டென்ஸோட கொடுத்துருக்க போறாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, எந்த ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபீலே பண்ண தேவையில்ல. ஏதோ ஒரு நான் என்ன பண்ண போறோம்னா ஆப்ஷன்ஸோட மேட்ச் பண்ணி தான் பார்க்க போறோம். அது வந்து உங்களுக்கு ஈஸியா ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டென்ஸ். டென்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நான் தனியா அதுக்கு ஒரு வீடியோ போறேன், டென்ஸ பத்தி ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா, இதுலயே நம்ம டென்ஸ்னா என்ன, அதுக்கப்புறம் ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன, பாசிவ் வாய்ஸ்னா என்ன அப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லா சொன்னோம்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். சோ நீங்க ஈஸியா எப்படி மார்க் எடுக்கலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. எப்படி க்வெஸ்சன் கேட்டாலும் நீங்க எப்படி ஈஸியா மார்க் எடுக்கலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தான். சோ டென்ஸ், அந்த ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 14th க்வெஸ்சன்ல வந்து கனெக்டர்ஸ் ஆர் லிங்கர்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம ஏதாச்சும் ஒரு வேர்ட் என்ன பண்ண போறோம், கனெக்ட் பண்ணி ஒரு சென்டென்ஸா ஃபார்ம் பண்ண போறோம். சோ அதுவும் பாத்தீங்கன்னா நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ நாலு ஆப்ஷன்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன்ஸ் தான் நம்ம எழுத போறோம். சோ அதனால நீங்க அதை பத்தி ஃபீல் பண்ண தேவையில்லை, அதுவே ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி எல்லா சப்ஜெக்ட்டுமே ஒரு ப்ரீ பப்ளிக் எக்ஸாம் எழுதி பார்த்துட்டு போங்க. ஏன்னா இவ்வளவு நாள் நமக்கு டைம் இருக்கு, நல்லா ரிவைஸ் பண்ணலாம், நல்லா வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆன்சர் பேப்பர், கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் வச்சு நல்லா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நிறைய பேர் இந்த தடவை டென்த்ல வந்து சென்டம் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ணிடவே வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இங்கிலீஷ்லயும் தெரியும், தமிழ்ல, மேக்ஸ்ல, சோசியல் சயின்ஸ், இது எல்லாத்துலயுமே ப்ரீ பப்ளிக் எக்ஸாம் எழுதி பாருங்க. கொஸ்டின் பேப்பர் வேணும்னா சொல்லுங்க, நான் கொஸ்டின் பேப்பர் வந்து PDF-ஆ சென்ட் பண்றேன். சோ நீங்க அதை வச்சு வச்சு நீங்க எழுதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ப்ராக்டிஸ் இருந்துச்சுனாலே போதும், அந்த டைமுக்கு வந்து நீங்க ஈஸியா நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் டூல எல்லா கொஸ்டினுக்குமே 2-2 marks கொடுக்காங்க. 20 marks உங்களுக்கு முதல்ல இதுல இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா 14 questions-ல 14 mark இருக்கு. சோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே எப்படிதான் எழுதணும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னெல்லாம் புக்குக்குள்ள இருக்கு, எதெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ட் 2 வீடியோல போடுறேன். அப்ப அது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 15th-18th வந்து ப்ரோஸ் க்வெஸ்சன்ஸ் கேக்குறாங்க. அந்த ப்ரோஸ் க்வெஸ்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோஸ் க்வெஸ்சனா அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா 15th-18th வரைக்கும் கொடுத்துருக்க க்வெஸ்சன்ல நம்ம எனி 3 தான் எழுத போறோம். சோ எனி 3 வந்து க்வெஸ்சன் வந்து இப்ப ஃபார் ஒய் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க ரீசன் அதான் எழுத போறீங்க. இதே பாத்தீங்கன்னா ஹவு க்வெஸ்சன், ஹவுல இருந்து க்வெஸ்சன் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன் எழுத போறீங்க. அதே மாதிரி வாட்ல இருந்து க்வெஸ்சன் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி, வாட் ஆர் த, வாட் வாஸ் த அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க இன்ஃபர்மேஷனை சொல்ல போறீங்க. சோ இந்த மூணுத்தையுமே நீங்க எழுதி வச்சுக்கோங்க. வைனா நீங்க ரீசன் எழுத போறீங்க, ஹவுனா டிஸ்கிரிப்ஷன் எழுத போறீங்க, வாட்னா உங்களோட இன்ஃபர்மேஷனை எழுத போறீங்க. அவ்வளவுதான், மூணே க்வெஸ்சன் தான் நம்ம எழுத போறோம். சோ இந்த மூணு க்வெஸ்சனும் இதை பேஸ் பண்ணி தான் வரும். வாட்னா என்ன, ஹவுனா என்ன, வைனா என்ன, மென்ஷன்னா என்ன, இந்த மாதிரி க்வெஸ்சன் ஸ்டார்ட் பண்ணி தான் வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போயம் காம்ப்ரஹென்ஷன். இந்த போயம் காம்ப்ரஹென்ஷன் வந்து போயம் வந்து நீங்க நல்லா வந்து ரீட் பண்ணா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா எழுத முடியும். அது வந்து பாத்தீங்கன்னா ட்ரை டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு போயம் லைன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லைன்ல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம முதல்ல படிங்க. ஏன்னா படிச்சாதான் அது என்ன மீனிங் இருக்கு அப்படின்றது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இதுலயும் பாத்தீங்கன்னா 19-22 வரைக்கும் க்வெஸ்சன் இருக்கு. பட் நம்ம எழுத போறது வந்து பாத்தீங்கன்னா எனி 3 questions தான் நம்ம எழுத போறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் நமக்கு கிராமர் செக்ஷன் வருது. 23-27 questions வரைக்கும் கிராமர் செக்ஷன் வருது. இதுல என்னென்னலாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட், பஞ்சுவேஷன்ஸ், சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் வருது, ரீஅரேஞ்ச்டு ஜம்பிள் வேர்ட்ஸ் வருது, நெக்ஸ்ட் வந்து ரோட் மேப் வருது. இதுல வந்து பாத்தீங்கன்னா எனி 3 தான் நம்ம எழுத போறோம். சோ நிறைய பேர் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்னாலே ஃபீல் பண்ணுவாங்க டஃபா இருக்கும், அது மாதிரி டைரக்ட் அண்ட் இன்டைரக்டும் டஃபா இருக்கும், பஞ்சுவேஷன்ஸும் ஈஸியா இருக்கும். இல்ல நீங்க என்னெல்லாம் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு பஞ்சுவேஷன்ஸ் அட்டன் பண்ணிக்கோங்க, ரீஅரேஞ்ச் த ஜம்பிள் வேர்ட்ஸ் அட்டன் பண்ணிக்கோங்க, ரோட் மேப் அட்டன் பண்ணிக்கோங்க. இந்த ரோட் மேப்ல நிறைய பேர் அந்த டைம்ல போயிட்டு என்ன எழுதுறது அப்படின்றதே தெரியாம போயிடுது. சோ நான் வந்து காமன் இன்ஸ்ட்ரக்ஷனா இந்த வேர்டு வந்து நீங்க யூஸ் பண்ணி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட்ல வந்து நீங்க என்ன உங்களுக்கு ரோட் மேப் என்ன மாதிரி கொடுத்துருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன பிளேஸ்க்கு அவங்க ரீச் ஆக சொல்லியிருக்காங்க அப்படின்றது, நடுவுல என்னென்ன பிளேஸ் எல்லாம் வருது அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரெண்டு விஷயத்த முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு எழுதினாலே போதும். டேர்ன் ஆகிற இடத்துல டேர்ன் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அதோட பிளேஸ், என்ன பிளேஸ் வந்து நீங்க டேர்ன் ஆகணும் அப்படின்றத போடுங்க. டேர்ன் லெப்ட் ஆகணும் அப்படின்னா
கடைசியா வரும். எப்பவுமே வந்து பினிஷ் ஆகிற பூவை தான் இட் இஸ் ஆப்போசிட் சைட் டு த பிளேஸ் என்ன டேஷ் இருக்கிறதுல உங்களை எந்த பிளேஸ ரீச் ஆக சொல்லிருக்காங்களோ அந்த பிளேஸ் கடைசியா வந்து யூ வில் ஃபைண்ட் த உங்களை எந்த பிளேஸ ரீச் ஆக சொல்லிருக்காங்களோ அந்த சென்டென்ஸ். இது இந்த எயிட்டியுமே போட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட பிளேஸை மட்டும் மென்ஷன் பண்ணி எழுதினீங்கனாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த பிளேஸ் அப்படின்ற இடத்துல வந்து உங்களுக்கு என்ன பிளேஸ் வந்து மார்க் பண்ண சொல்லிருக்காங்களோ மென்ஷன் பண்ண சொல்லிருக்காங்களோ அந்த பிளேஸை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வாக் பாஸ்ட் த பிளேஸ் அப்படின்ற இடத்துல இங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்னு கொடுத்துருக்கேன். இங்க பார்க் இல்லாம வேற உங்களுக்கு ஏதாவது ஸ்கூலை பத்தி கேட்டிருந்தாலோ இல்ல ஷாப்பிங் மாலை பத்தி கேட்டிருந்தாலோ சோ உங்களுக்கு என்ன பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த பிளேஸை மென்ஷன் பண்ணி எழுதிக்கோங்க. இதை வந்து ஒரு பேப்பர்ல நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 4. இந்த செக்ஷன் 4ல வந்து பாத்தீங்கன்னா 5 மார்க் க்வெஸ்சன்ஸ், 50 மார்க் வந்து பாத்தீங்கன்னா இதுல நமக்கு இருக்கு. சோ வந்து பாத்தீங்கன்னா பெரிய மார்க் நிறைய எடுக்க வேண்டிய இடத்துல எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரோஸ் பேராகிராஃபும் போயம் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல தான் இருக்கு. ப்ரோஸ் க்வெஸ்சன் இருக்கு, போயம் பேராகிராஃப் இருக்கு, ப்ரோஸ் பேராகிராஃப் இருக்கு, இந்த மாதிரி நிறைய எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா பாருங்க, ப்ரோஸ் க்வெஸ்சன் 29ல இருந்து 32 க்வெஸ்சன்ல இருந்து பாத்தீங்கன்னா 2 out of 4. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா க்வெஸ்சன்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா நல்லா ரீட் பண்ணிக்கிட்டு க்வெஸ்சனை எப்படி எழுதணும்னு பாத்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடாது. அவாய்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அண்ட் கிராமர் மிஸ்டேக்ஸ். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பண்ற எல்லாருமே பண்ற காமன் மிஸ்டேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். இது ரெண்டுத்தையுமே ஃபர்ஸ்ட் நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவாய்ட் பண்ணிட்டு க்வெஸ்சனை நல்லா 1 or 2 times வந்து ரீட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எழுதணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிறைய லைனா பேராகிராஃப் எழுத சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பெரிய ஒரு பேஜ் ஃபுல்லா நீங்க மாட்டு கொஞ்சம் கூட கேப்பே விடாம ஃபுல் ஸ்டாப்பே விடாம அப்படி எழுதிடாதீங்க. சோ ப்ரோஸ் பேராகிராஃப்ல அப்படி எழுதவே கூடாது. கொஞ்சமாச்சு நீங்க என்ன பண்ணணும், நல்லா கேப் விட்டு அழகா வந்து எழுதுங்க. எப்படி வந்து பேப்பர் பிரசன்டேஷன் பண்ணணும் இங்கிலீஷ்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன், அந்த பேப்பர் பிரசன்டேஷன் மாதிரி நீங்க எழுதுங்க. இங்கிலீஷ்ல வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இங்கிலீஷும் சோசியலும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தியரி டைப் நிறைய எழுதுற மாதிரி இருக்கிறதுனால வள 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 நீங்க எழுதிட்டே இருந்தீங்கன்னா அவங்க ஃபுல் பேப்பரையும் படிச்சு பார்த்துட்டு மார்க் போட மாட்டாங்க. சோ அதனால நீங்க ஃபுல்லா எழுதிட்டே இருக்காதிங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேராகிராஃப் ப்ரிப்பேர் பண்றவங்க யாரா இருந்தாலுமே சரி, ஃபர்ஸ்ட் 5 lessons முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுல இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு கேட்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அந்த இடத்துல ஸ்டோரி மட்டும் தெரியுது, எனக்கு வந்து அந்த இடத்துல எப்படி வந்து புக்ல இருக்கிற மாதிரி எழுத தெரியல, அதே மாதிரி வந்து கைட்ல இருக்கிற மாதிரி நான் எழுதல, பரவாயில்ல உங்களோட ஓன் சென்டென்ஸ் மிஸ்டேக்ஸ் மட்டும் இல்லாம எழுதுங்க. நீங்க என்ன சென்டென்ஸ் எழுத போறீங்கன்னா உங்க ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க உங்க பேராகிராஃப். சோ அதனால நீங்க உங்களோட ஓன் சென்டென்ஸ் போட்டு எழுதுங்க. பட் எந்த ஒரு கிராமர் மிஸ்டேக்கும் இல்லாம ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் ஃபர்ஸ்ட் இல்லாம நீங்க ஃபர்ஸ்ட் எழுதுனீங்கனாலே பேராகிராஃப்க்கு உங்களுக்கு மார்க் நிறையவே வரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணி காமிங்க. ப்ரோ பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம தியரி மாதிரி எழுதுறோம்ல, சோ தியரி மாதிரி எழுதுறப்போ அவங்களுக்கு படிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு டைம் இருக்காது. அதனால நீங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சீங்கன்னா ஓகே இதான் கான்செப்ட் தகுந்த பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மார்க்ஸ் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போயம் க்வெஸ்சன் இருக்கு. இந்த போயம் க்வெஸ்சனும் வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான். நீங்க எது படிச்சாலும் சரி ஃபர்ஸ்ட் ஃபைவ் லெசனுக்கான ஃபர்ஸ்ட் ஃபைவ் போயம்ஸ் அதுக்கான பேராகிராஃபும் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணி காமிங்க. அதே மாதிரி வந்து அதுக்கு ஏதாவது கோட்ஸ் அந்த போயமுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு கோட்ஸ் இருந்துச்சுன்னா, இப்போ லைஃப்பை பற்றி ஒரு போயம் கேட்டிருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கான ஒரு கோட்ஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த கோட்ஸ்க்கு அங்கங்கே உங்களோட பேராகிராஃப் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு எங்க உங்களுக்கு சூட்டபிளா ஆகுதோ அந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அதை பத்தி எழுதலாம். உங்களுக்கு என்னென்ன போயம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா லைஃப், ஐ எம் எவ்ரி உமன், உமனை பத்தி நீங்க நிறைய கோட்ஸ் எழுதலாம். சோ கோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. த சீக்ரெட் ஆஃப் மிஷின்ஸ், நோ மேன் ஆர் ஃபாரின், இந்த மாதிரி இருக்கு. இந்த ஃபாரினை பத்தி எழுதணும் அப்படின்னா நீங்க நிறையவே எழுதலாம். அதனால வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கோட்ஸ் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. போயம் பொறுத்த வரைக்கும் போயம் லைன்ஸை விட கோட்ஸ்க்கு வந்து நிறைய மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போயம் பேராகிராஃப். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் பேராகிராஃப் படிக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் வந்து 5 lessons வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போயம் லிட்ரஸி அப்ரிசியேஷன். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சேம் கான்செப்ட் தான். உங்களுக்கு எதை படிக்கிறதா இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக்ஸ் இல்லாம எழுதுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹின்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னென்ன இதுக்கப்புறம் என்ன எழுதணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் வீட்டுல நீங்க எழுதி பார்த்துட்டு வந்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போயம் பேராகிராஃப். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா காமனா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி எழுதிருங்க.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, சாரி போயம் பேராகிராஃப் இல்ல, போயம் பேராபிரைஸ். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா நீங்க மார்க் எடுத்துடலாம். இதுல இருக்க எல்லா க்வெஸ்சன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கோட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணி எழுதினாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிடும். அதனால வந்து இதை பத்தி நீங்க பெருசா வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை. 15 மார்க் அதுல வந்து நீங்க ஈஸியாவே அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 37th question 38th question வந்து சப்ளிமெண்ட்ரியில இருந்து கேக்குறாங்க. சப்ளிமெண்ட்ரியில இருந்து கேக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதுவுமே ஃபீல் பண்ண தேவையில்லை, அதுக்காக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இதுல இருந்து எந்த க்வெஸ்சன்ஸ் கேட்டாலும் சரி, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்ன லெசன் எல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்றத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த லெசன்ல இருந்தால் நான் இன்னும் எப்படி க்வெஷ்சன்ஸ் கேட்டாலும் நான் கரெக்டாக எழுதிடுவேன் அப்படின்ற லெசன்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இருக்கும் பார்த்தீங்கன்னா, டஃப்பான லெசன், டஃப்பான க்வெஸ்சன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் என்ன பண்ணுங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் என்ன ஸ்டோரி, என்ன போயம், அந்த கான்செப்டை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல போகும்போது உங்களோட வேர்ன் போர்ட்ஸை போட்டு எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபரண்ட் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன ஸ்டோரி அப்படின்றத வந்து நீங்க நல்லா வந்து ரீட் பண்ணுங்க. 1 or 2 times வந்து ரீட் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்டோரியை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களானே நீங்க எப்படி எழுத சொன்னாலும் எழுதிருவீங்க. அதுல இருந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்டோரி கொடுத்துட்டு அதுல 5 questions கொடுத்துட்டு அதுக்கான ஆன்சர் தான் எழுத சொல்ல போறாங்க. ஸோ அந்த ஸ்டோரியை வந்து நீங்க என்ன பண்ணணும், 1 or 2 times நல்லா படிச்சுட்டு கொஸ்டினை படிச்சு படிச்சு ஆன்சர் அங்க இருக்கா அப்படின்றத ரிலேட் பண்ணி பாருங்க. ஸோ அதுலயே உங்களுக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் அ க்வெஸ்சன் பேஸ்ட் ஆன் கிவன் சப்ளிமெண்ட்ரி பேசேஜ். இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அதில் தான் கேட்க போறாங்க. ஸோ அதனால கன்ஃபரண்ட் ஆர்டர் அப்படின்னாலே நீங்கள் ஆர்டர் படி எழுதணும். நெக்ஸ்ட் சப்ளிமெண்ட்ரி பேசேஜ்னா பேசேஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அது வந்து 5 questions கொடுத்து எழுத சொல்ல போறாங்க. ஸோ இது 2 questionமே வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாமல் எழுதிடுவீங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு மார்க் இருக்கு 5 marks. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் பேஸ்டு க்வெஸ்சன். ஸ்கில் பேஸ்டு க்வெஸ்சன் வந்தாலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. அட்வர்டைஸ்மெண்ட்டை பற்றி கேட்டாலே நீங்கள் இந்த 5 ஃபாலோ பண்ணுங்க, இந்த 5 ஃபாலோ பண்ணி எழுதிட்டீங்கனாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிரும். வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீட் அண்ட் ஃபைண்ட் அவுட் த ஃபுல் பேஜ். நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஃபுல் பேஜையும் கவர் பண்ற அளவுக்கு ஐடியாவை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பார்டர் லைன்ஸ் ஆன் 4 sides. இதுக்கு வந்து 1 mark. நீங்க வந்து பார்டர் பண்ணி போட்டிருக்கீங்களா அப்படின்னு பாப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து 1 mark. நெக்ஸ்ட் வந்து ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன் இன் த ஆன்சர் ஷீட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, தட் மீன்ஸ் என்னெல்லாம் வேணும்னு கேட்டிருக்காங்க. இது வந்து அந்த இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கடையை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ 10% டிஸ்கவுண்ட்னா அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கரெக்டாக டிஸ்கவுண்ட் போடணும். அட்ரஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த அட்ரஸை கரெக்டாக எடுத்து எழுதணும். ஸோ அதனால என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அதில் எழுத சொல்லியிருக்காங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி எழுதிடுங்க. நெக்ஸ்ட் ட்ரா ரிலேட்டட் பிக்சர்ஸ். அதே மாதிரி எழுத சொன்னாங்க அப்படின்னா இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி போட்டு இதில் எழுதி வச்சிடாதீங்க. இப்போ புக்ஸை பற்றி எஜுகேஷனை பற்றி எழுத சொல்லியிருந்தாங்கன்னா புக் மாதிரி இமேஜ் வரீங்க. இல்லை ஸ்கூலை பற்றி ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க சொன்னாங்கன்னா ஸ்கூலை பற்றி வந்து ஸ்கூல் அப்படின்றத காமிங்க. காலேஜ் பற்றி சொன்னாங்கன்னா காலேஜ் மாதிரி ஒரு டயக்ராம் வந்து காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷாப்பிங்னா ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி போட்டு அதுக்கு ஒரு நீங்கள் நேம் வச்சு ஷாப்பிங் மால்னு போடுங்க. இந்த மாதிரி என்ன கேட்டிருக்காங்களோ அதை ரிலேட்டடாக இமேஜ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ் எப்பவுமே எந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தாலும் அட்ரஸ் கொடுப்பாங்க. அவங்களோட மெயில் ஐடி இல்லை ஃபோன் நம்பர் இந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து மறக்காம எழுதிடுங்க. ஏன்னா இது எல்லாத்துக்குமே 1 mark. நீங்க கொடுத்துருக்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 mark உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால நீங்க வந்து ஃபுல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்க எழுத ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் லெட்டர் ரைட்டிங். லெட்டர் ரைட்டிங்ல என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மல் லெட்டரா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் சென்டர் அட்ரஸ் இருக்கா, டேட் இருக்கா, ரிசீவர் அட்ரஸ் இருக்கா, அதுக்கப்புறம் சல்யூட்டேஷன் சாரா மேமா அந்த மாதிரி ஏதாவது மென்ஷன் பண்ணிக்காங்களா. நெக்ஸ்ட் பாடி ஆஃப் த லெட்டர், நெக்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் த லெட்டர், நெக்ஸ்ட் சிக்னேச்சர். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 1 mark. அதே மாதிரி இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லெட்டரில் இதுக்கும் எதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இல்லை தேர்டாகவே ரிசீவர் அட்ரஸ் வரும், இல்லை கடைசியாக ரிசீவர் அட்ரஸ் வரும். இந்த ஃபார்மேட் மாறாமல் எழுதுங்க. இந்த ஃபார்மேட் மறந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க் வந்து உங்களுக்கு கம்மி பண்ணிடுவாங்க. அதனால ஃபார்மேட் வந்து மாறக்கூடாது. லெட்டர் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபார்மேட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபார்மேட்டை வந்து மாற்றிடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் ரைட்டிங் ஆர் அதர் ரைட்டிங் ஸ்கில். இந்த மாதிரி நோட்டீஸ் கொடுத்துட்டு அதை பற்றி ஏதாவது எழுத சொல்லுவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நோட்டீஸை கொடுத்துட்டு அதில் வந்து எதாவது எழுத சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் காம்ப்ரஹென்ஷன். ஒரு பிக்சரை கொடுத்துட்டு அந்த பிக்சர் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ நீங்கள் என்னெல்லாம் போட்டு எழுதணும்னு பார்த்தீங்கன்னா திஸ் பிக்சர் இஸ் அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன கான்செப்ட் இருக்கோ அந்த கான்செப்டே எழுதுங்க. இந்த மாதிரி பாயிண்ட் போட்டு எழுதுங்க. அதுவே அதையுமே பேராகிராஃப் பேராகிராஃபாக எழுதி வச்சிடாதீங்க, கண்டிப்பாக வந்து மார்க் போட மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் பிக்சர் கண்டெயின்ஸ் மெனி ஐடியாஸ்ன்னு போட்டு என்னென்ன ஐடியாஸ் உங்களுக்கு தோணுது அப்படின்றதே எழுதுங்க. ஐ லைக் திஸ் பிக்சர்னு சொல்லிட்டு எதுக்காக உங்களுக்கு இந்த பிக்சரை பிடிச்சிருக்கு அப்படின்றது பிகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு
உங்களோட தாட்டை எழுதுங்க. நெக்ஸ்ட் இட் இஸ் மீனிங் ஃபுல் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மீனிங் ஃபுல்லா இருக்கா இல்ல யாருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத எழுதுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி நேச்சுரல். இந்த மாதிரி ஒரு சிக்ஸ் சென்டென்ஸ் நான் கொடுத்துருக்கேன். சோ இந்த சிக்ஸ் சென்டென்ஸையுமே ஞாபகம் வச்சு மனப்பாடம் பண்ணிட்டு போய் அங்க எழுதினாலும் சரி, இல்ல இதை வச்சுட்டு உங்களோட கிரியேட்டிவிட்டியில நீங்க எழுதினாலும் சரி, பட் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட், இதுதான் வந்து ஃபார்மெட். நெக்ஸ்ட் ஐ சி திஸ் பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த பிக்சரை வேற எங்கேயாவது பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நீங்க எங்க பாத்திருக்கீங்களோ அந்த பிளேஸ் இந்த பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட என்ன தாட் இருக்கோ கிரியேட்டிவிட்டி இருக்கோ அது ஃபுல்லாமே நீங்க இதுல எழுதலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நோட்ஸ் ஆர் சம்மரி ரைட்டிங். இந்த நோட்ஸ் ஆர் சம்மரி ரைட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டைம் இல்ல போர் அடிக்குது அப்படின்ற டைம்ல எல்லாம் வந்து இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்க, பட் அந்த மாதிரி கிடையாது. இது ஜாலியா எழுதுறது கிடையாது, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஆக்சுவலி சம்மரி ஷுட் பி கிவன் வித் த ஹெல்ப் ஆஃப் த நோட்ஸ். நீங்க எப்படி எல்லாம் நோட்ஸ் எடுக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா கொடுக்கற மாதிரி தான் இது எழுத சொல்லுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விளையாட்டா இதை வச்சு கொஞ்சம் எழுதிட்டு அதை ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு காப்பி எழுதிட்டு அந்த மாதிரி விளையாட்டுத்தனமா இதை எழுதாதீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இல்ல ஃபியூச்சர்ல நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரஃப் காப்பி எழுதுங்க. ஓகே, ரஃப் காப்பி எழுதிட்டு ட்ரை டு ஃப்ரேம் யுவர் ஓன் சிம்பிள் சென்டென்ஸ் பை யூசிங் யுவர் நோட்ஸ். சிம்பிள் சென்டென்ஸ் போட்டு நீங்க எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபேர் காப்பி பண்ணுங்க. நெக்ஸ்ட் ட்ரை டு எக்ஸ்ட்ராக்ட் இம்பார்ட்டன்ட் சென்டென்ஸ் ஃப்ரம் யுவர் ரஃப் காப்பி. இம்பார்ட்டன்ட் சென்டென்ஸ் மட்டும் ஃபேர் காப்பியில எழுதுங்க. நெக்ஸ்ட் ட்ரை டு கிவ் த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த பேசேஜ் அண்ட் இந்த சம்மரி. நீங்க என்ன எழுதிருக்கீங்களோ அதுல எத்தனை நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குமோ அது வந்து எண்ணிட்டு உட்காந்துருந்தாலும் சரி, டைம் இல்லைன்னு இல்ல ஒரு இமேஜினேஷனோட நீங்க எழுதினாலும் சரி, அப்ராக்சிமேட்டா இவ்வளவு இருந்துச்சுன்னா அப்படி போகுதுன்னு எழுதினாலும் சரி, இதை எழுதுறது முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய லாஸ்ட் பாயிண்ட் அவாய்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அண்ட் கிராமர் மிஸ்டேக்ஸ். இது ரெண்டுத்தையுமே அவாய்ட் பண்ணும். இங்கிலீஷ்ல நீங்க எதை எழுதினாலும் சரி, இது ரெண்டுத்தையும் அவாய்ட் பண்ணும். முக்கியமா வந்து இந்த சம்மரி ரைட்டிங்க்கு இதை வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கிராமர் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் எரர்ஸ். நம்ம தெரிஞ்சுக்கும் ஒரு தடவை ரெண்டு தடவை நம்ம படிச்சு பார்த்தாலே இந்த சென்டென்ஸ்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு பாஸ்ட்ல வந்து பாஸ்டோட சென்டென்ஸை பிரசன்ட்ல எழுதியிருப்பாங்க, இல்ல பிரசன்டோட சென்டென்ஸை ஃபியூச்சர்ல எழுதியிருப்பாங்க, ஃபியூச்சர் சென்டென்ஸ் பிரசன்ட்ல எழுதிப்பாங்க. இந்த மாதிரி ஹாஸ், ஹேட், வாஸ், வேர், டூ, டிட் இந்த மாதிரி ஏதாவது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிங்குலர் ப்ளூரல் நம்ம அந்த இடத்துல பார்க்கணும். இந்த நாலஞ்சு விஷயத்தை பார்த்தாலே நம்ம என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா அந்த கரெக்ட் எரர்ஸ் வந்து நம்ம ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெமரி போயம். எல்லா ஸ்கூல்லயும் மெமரி போயம் எழுத வச்சு நம்மள நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா ஒரு நாள் வீட்டுல உட்காந்துட்டு இருக்கிற எல்லா மெமரி போயமுமே என்ன பண்ணுங்கன்னா எழுதி பாருங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாம எழுதி பாருங்க. மெமரி போயம்ன்றதுலயே அதனாலதான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் கூட இருக்கவே கூடாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 8 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் சப்ளிமெண்ட்ரி. நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் காம்ப்ரஹென்ஷன்ஸ் ஆர் போயம் காம்ப்ரஹென்ஷன்ஸ். இதை வந்து என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எழுதுற 4-5 லைனா இருந்தாலும் சரி, உங்களோட அந்த டைம்ல உங்களுக்கு ஸ்டோரியும் மறந்துருக்கலாம், இல்ல போயமோட கான்செப்ட் மறந்துருக்கலாம். மறந்திருந்தாலும் உங்களோட ஓன் சென்டென்ஸ் போட்டு உங்களுக்கு நடத்திருப்பாங்க. 4-5 தடவை நடத்தி சொல்லியிருப்பாங்க. சோ சொல்லியிருக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த இடத்துல வந்து அது ரிலேட்டடா என்னெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அது வந்து உங்களோட ஓன் சென்டென்ஸ் வச்சு நீங்க என்ன பண்ணு பாத்தீங்கன்னா எழுதலாம். ஒரு க்வெஸ்சனை 4-5 தடவை ரிவைஸ் பண்ணி பாருங்க. பண்ணிட்டு உங்களுக்கு அப்பவும் தாட்டுக்கு வரல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களோட ஓன் சென்டென்ஸ் வச்சு கான்செப்ட் இருக்கணும். கான்செப்ட் இல்லாம நீங்க உங்க ஸ்டோரி எல்லாம் எழுதக்கூடாது. அந்த ஸ்டோரியை நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. அந்த ஸ்டோரிய உங்களோட சென்டென்ஸ் ஓன் சென்டென்ஸ் வச்சு எழுதுங்க. அதே மாதிரி இதுலயுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபைவ் எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் ஃபைவ் படிச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம எழுதுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதுலயுமே ஹைலைட் பண்ணி காமிங்க. அதே மாதிரி கிராமர் மிஸ்டேக்ஸ் இல்லாம பாத்துக்கோங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா